முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 86. தலைப்பு துச்சாசனன் மாளிகையே சிறந்தது. துசாசனாஸ் அபோட் இஸ் பெட்டர் தன் துரியோதனாஸ். உத்தியோக பருவா செக்ஷன் 86. மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்யான பருவம் 15. இந்த பதிவின் சுருக்கம்: கிருஷ்ணனின் புறப்பாட்டை விதுரனிடம் சொன்ன திருதராஷ்டிரன் கிருஷ்ணனின் பெருமைகளை சொன்னது. ஹஸ்தினாபுரத்திற்கு வரப்போகும் கிருஷ்ணனுக்கு என்னென்ன பொருட்களை பரிசாக கொடுக்க போகிறான் என்பதை திருதராஷ்டிரன் விதுரனிடம் சொன்னது. கிருஷ்ணனின் வரவேற்புக்காக துச்சாசனனின் மாளிகையை தயார் செய்யுமாறு திருதராஷ்டிரன் சொன்னது. இப்பொழுது உத்யோக பர்வம் பகுதி 86, துச்சாசனன் மாளிகையே சிறந்தது. இப்பதிவிற்குள் நுழைவோம். திருதராஷ்டிரன் விதுரனிடம் சொன்னான், ஓ விதுரா, உபப்ளாவியத்தில் இருந்து ஜனார்த்தனன் அந்த கிருஷ்ணன் புறப்பட்டு விட்டான். அவன் அந்த கிருஷ்ணன் இப்போது மிருகஸ்தலத்தில் தங்கியிருக்கிறான். நாளை இங்கே வருவான். ஜனார்த்தனன் அந்த கிருஷ்ணன் ஆகூகர்களின் தலைவனாவான். அவன் சாத்வத குல உறுப்பினர்கள் அனைவரிலும் முதன்மையான நபரும், உயர் ஆன்மா, பெரும் சக்தி மற்றும் பலத்தை கொண்டவனுமாவான். உண்மையில் விருஷ்ணிகளின் செழிப்புமிக்க நாட்டுக்கு மாதவனே அந்த கிருஷ்ணனே காப்பாளனாகவும் பாதுகாவலனாகவும் இருக்கிறான். அவனே மூ உலகங்களுக்கும் ஒப்பற்ற பெரும் வாட்டனாக இருக்கிறான். ஆதித்யர்கள், வசுக்கள் மற்றும் ருத்திரர்கள் ஆகியோர் ஞானம் கொண்ட பிரகஸ்பதியை புகழ்வதைப் போல விருஷ்ணி குலத்தவர் புத்திசாலியான கிருஷ்ணனின் அறிவை புகழ்கிறார்கள். ஓ அறம் சார்ந்தவனே விதுரா, நான் உனது முன்னிலையில் அந்த ஒப்பற்ற தாசார்ஹ குலக்கொழுந்துக்கு அந்த கிருஷ்ணனுக்கு வழிபாட்டை காணிக்கையாக்குவேன். அந்த வழிபாட்டை குறித்து நான் சொல்வதை கேள். நான் அவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு தங்கத்தாலான 16 தேர்களை கொடுப்பேன். ஒரே நிறம் கொண்டவையும் பாகலீக இனத்தைச் சேர்ந்தவையும் நன்கு அலங்கரிக்கப்பட்டவையுமான சிறந்த 4 குதிரைகளால் அவை ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொரு தேரும் இழுக்கப்படும். ஓ கௌரவா விதுரா, எப்போதும் மதநீர் ஒழுகுபவையும் பகை வீரர்களை அடிப்பதற்கேற்ற வகையில் கலப்பையின் தண்டுகளை போன்ற பெரிய தந்தங்களை கொண்டவையுமான 8 யானைகளை நான் அவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு கொடுப்பேன். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யானைக்கும் 8 பணியாட்கள் இருப்பார்கள். தங்க நிறத்திலான 100 அழகிய கன்னி பெண்களை நான் அவனுக்கு பணியாட்களாக கொடுப்பேன். அதேபோல பல ஆண் பணியாட்களையும் நான் அவனுக்கு கொடுப்பேன். மலைவாழ் மனிதர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டவையும் தொடுவதற்கு மென்மையானவையுமான 18,000 கம்பளி போர்வைகளை நான் அவனுக்கு கொடுப்பேன். சீனத்தில் இருந்து பெறப்பட்ட 1,000 மான் தோள்களையும் கேசவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு தகுந்த அந்த வகையான பல பொருட்களையும் நான் அவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு கொடுப்பேன். பகலும் இரவும் மின்னும் தூய கதிர்களை கொண்ட ரத்தினங்களையும் நான் அவனுக்கு கொடுப்பேன். ஏனெனில் கேசவன் அந்த கிருஷ்ணன் மட்டுமே அதற்கு தகுதியுடையவன் ஆவான். சுற்றிலும் ஒரு நாளைக்கு 14 யோஜனைகள் செல்ல வல்லதும் கோவேறு கழுதைகள் பூட்டியவதுமான இந்த எனது தேரையும் நான் அவனுக்கு கொடுப்பேன். அவனை தொடர்ந்து வந்துள்ள பணியாட்களுக்கும் விலங்குகளுக்கும் தேவையான தினப்படி உணவை காட்டிலும் 8 மடங்கிலானவற்றை நான் அவனது முன்னிலையில் வைப்பேன். துரியோதனனை தவிர எனது மகன்கள் மற்றும் பேரப்பிள்ளைகள் அனைவரும் நன்கு அலங்கரித்துக் கொண்டு அவரவர் தேர்களில் சென்று அவனை அந்த கிருஷ்ணனை வரவேற்பார்கள். அருள் நிறைந்தவர்களும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட 1,000 ஆடல் மகளிரும் ஒப்பற்ற கேசவனை அந்த கிருஷ்ணனை வரவேற்க கால்நடையாக செல்வார்கள். ஜனார்த்தனனை அந்த கிருஷ்ணனை வரவேற்பதற்காக நகரத்தை விட்டு செல்லும் அழகிய மங்கையர் முகத்திரை விலக்கி வெளிப்படையாகவே வெளியே செல்வார்கள். மனைவியர் மற்றும் பிள்ளைகளுடன் கூடிய குடிமக்கள் ஒப்பற்ற மதுசூதனனை அந்த கிருஷ்ணனை காண செல்லும் போது
காலை கதிரவனிடம் தங்கள் கண்களை செலுத்துபவர்களைப் போலவே மரியாதையையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தட்டும். எனது கட்டளையின் பேரில் சுற்றிலும் உள்ள கவிகைகள், அதாவது விதானங்கள் அனைத்தும் பதக்கங்களாலும் கொடிகளாலும் நிறைக்கப்படட்டும். கேசவன், அந்த கிருஷ்ணன் வரும் சாலை நன்கு நீர் தெளிக்கப்பட்டு புழுதி நீக்கப்படட்டும். துரியோதனன் உடையதை விட சிறந்ததான துச்சாசனின் வசிப்பிடம் தூய்மையாக்கப்பட்டு தாமதமில்லாமல் நன்கு அலங்கரிக்கப்படட்டும். பல அழகிய கட்டடங்களை கொண்ட அந்த மாளிகையே இனிமையானதும் இன்பம் நிறைந்ததும் அனைத்து காலங்களுக்கும் ஏற்ற செல்வங்களை அபரிமிதமாக கொண்டதும் ஆகும். அந்த வசிப்பிடத்தில்தான் எனது மற்றும் துரியோதனின் செல்வம் அனைத்தும் சேகரிக்கப்பட்டுள்ளன. அந்த விருஷ்ணிகுல கொழுந்து, அந்த கிருஷ்ணன் எவை எவற்றுக்கு தகுதியானவனோ அவை அனைத்தும் அவனுக்கு கொடுக்கப்படட்டும் என்றான் திருதராஷ்டிரன். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 86 துச்சாசனன் மாளிகையே சிறந்தது இப்பதிவு நிறைவுற்றது.